இலங்கையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பதவி விலக கோரி மக்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்கு நேற்று நள்ளிரவு முதல் அவசர நிலை மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை அதிபர் கோத்தபய ராஜபக்சே அலுவலகம் நேற்று வெளியிட்டது இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி ராஜபக்சே குடும்பத்தினர் அதிக அளவில் இடம்பெற்ற அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அனைத்து அமைச்சர்களும் பதவி விலக தேசிய அரசை உருவாக்க அதிபர் கோத்தபய ராஜபக்சே விடுத்த அழைப்பை எதிர்க்கட்சிகள் நிராகரித்தன பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்சே விலக வேண்டும் என எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்தனர் என்றாலும் அவர் பதவி விலகவில்லை அரசுக்கு எதிராக முக்கிய நகரங்களில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் மீண்டும் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அத்தியாவசிய சேவைகள் எந்தவித பாதிப்பும் இன்றி மக்களுக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுவதாக அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஏற்கனவே கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி அவசரநிலை அமல்படுத்தப்பட்ட பின்னர் ஐந்தாம் தேதி திரும்பப் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது